வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கம விழாவில் நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள பழங்கால தொடர்பை மீட்டெடுக்கும் விதமாக காசி தமிழ் சங்கமம் என்னும் ஒரு மாத கால நிகழ்ச்சி வாரணாசியில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பல்வேறு திறன் கொண்ட தமிழகத்தின் 12 குழுக்கள் பங்கேற்று வருகின்றன. காசிக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் நாள்தோறும் பல்வேறு இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தின் பாரம்பரிய கரகாட்டம், மயிலாட்டம் போன்ற நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. இலக்கிய குழுவினர் கங்கையில் புனித நீராடினர். பின்னர் பல்வேறு கோயில்களுக்கும் சென்று வழிபாடு நடத்தினர். காசி தமிழ் சங்கமத்திற்காக வந்துள்ள 2வது குழுவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றனர். பின்னர் அவர்கள் அயோத்தி சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியிலிருந்து வந்த பங்கேற்பாளர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலம் கலாச்சார பரிமாற்றத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். இப்படி ஒரு வாய்ப்பை தந்த அந்த மோடிஜிக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தமிழ் சங்கமம் அப்படின்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைம்லே என்னுடைய எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நான் மோடிஜிக்கு மிக 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நாட்டுப்புற இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.